வணக்கம் வணக்கம். எங்கள் பிளேஸில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம்னா எங்கே பார்த்தாலும் கலர் கலராக பூக்கள், ரோட்டில் பளிர்னு பச்சை பசேன்னு செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குங்க. இந்த சீசனுக்காகவே நாங்கள் வின்டர் ஃபுல்லாக எப்படா போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒர்த்து ஃபார் வெயிட்டிங். வின்டர் முடிஞ்சோடனே ஸ்ப்ரிங் சீசன் இதோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஷாப்புக்கு போனாலும் ஃப்ளவர்ஸு, காய்கறி அப்படி இப்படி நிறைய வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு கார்டனிங் ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. கலர்ஸ்னால் என்னென்ன இருக்குங்கிறத, நேச்சுரல் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஷாப்புக்கெலாம் போனால் நல்லா தெரியுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன் வந்தாச்சு, வேறு என்ன, நம்ம பால்கனியில் செடி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணேங்க. கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக அபேண்டன் பிளேஸ் மாதிரியே இருந்துச்சு. என்னடா நம்ம பால்கனிக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ பால்கனிக்கு வந்தாலும் இந்த பேர்ட்ஸோட சவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ட்ரீயை பார்க்குறப்போ ஒரு பெண்ணோட கூந்தல் மாதிரியே இருக்கும். அது காற்றுல ஆடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறப்ப. நான் இந்த வீடியோட எண்டில் அதையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரீ வந்து என்னோடய ஃபேவரட்டான ட்ரீ. ஒவ்வொரு சீசனுக்கும் வெரைட்டி வெரைட்டியாக கலர் காமிக்கும், அழகாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் பிகினிங்கில் இந்த ரெட் கலராக இருக்கா, அப்படியே இது சம்மர் வரப்போ இது அப்படியே குட்டி குட்டியாக அந்த ஒரு மாதிரி பேல் க்ரீன் கலரில் அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்புறம் நல்லா பீக் சம்மர் வரப்போ நல்லா டார்க் க்ரீனில் இந்த ட்ரீ ஃபுல்லாக லீவ்ஸ் இருக்குங்க. எல்லா ஃபோட்டோவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த ஃபால் சீசன் வர அப்போ இந்த ட்ரீ ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில், இதோட ஷேடோ அப்படியே எங்கள் வீட்டில் விழுவும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் ஆரஞ்சு கலரில். அப்படியே பேசிகிட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இந்த பழைய மண் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு நம்ம இந்த பாட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இது எல்லாமே நான் லாஸ்ட் சம்மருக்கு கார்டனிங் பண்ண பிளான், இது மண் தான். ஸோ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாட் எல்லாமே லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாங்க. ஏன்னா நான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டப்பில் தான் க்ளீன் பண்ண போகிறேனா. ஸோ இப்படியே க்ளீன் பண்ணால் அடைச்சிக்கும். ஒரு லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாம். நான் ஏன் அபண்டன்ட் பால்கனின்னு சொன்னேன்னு தெரியுதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரே தூசியாக இருக்குது. ஏன்னா விண்டரில் வெளியிலே வராததுனால சுத்தமாக எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து க்ரில், அவுடோர் க்ரில்லு, லைட்டாக அந்த இது மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கூட்டுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு இயற்கை ரொம்ப அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலையும் ஜாஸ்தி கொடுக்குதுங்க. இந்த மரத்தோட லீவ்ஸு எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ட்ரீஸோட நாலு சீசனோட அழகை சொன்ன இல்லையா, அதை விட லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் என்ன அப்படின்னா அதே அளவுக்கு அந்த ஃபால் சீசன் வரப்போ எல்லா லீவ்ஸும் எங்களோட பால்கனியில் கொட்டி கிடக்கும். அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சீசனில் பார்க்குறப்ப அந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குமா, அப்படியே அதை திரும்பி பார்த்துட்டு இட்ஸ் ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். கொட்டுறது, மறுபடியும் பூக்குறது, இதே திரும்பி திரும்பி பண்ணுறது தானே அவங்களோட அழகே. அப்போ தானே அது அழகாக இருக்கும். டைரெக்டாக சீட்லிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இருந்தாலும் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே க்ளீன் பண்ணுற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளோட க்ரில் இப்போ க்ளீனாக ரெடி ஆகியாச்சு, அடுத்த க்ரில்லுக்கு இது ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ சின்ன மோட்டிவேஷன் க்ளீனிங்காக கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளோட பால்கனி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பழைய ஒயிட்டாக ப்ரைட்டாக அந்த கீழே இருக்க அந்த லானுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைட்டாக இருக்குது. லானையுமே வந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு இயரும் இதை க்ளீன் பண்ணிடுவாங்க. அழகாக இந்த மாதிரி புல்லெல்லாம் வெட்டி சூப்பராக வச்சுருப்பாங்க, பார்க்கவே ஆசையாக. ஸோ அப்படியே அடுத்தது நம்ம வந்து சீட்லிங் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, சீட்லிங் தானே, நம்ம இப்போ சீட்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே நான் லாஸ்ட் இயரு, அப்புறம் லாஸ்ட் இயர் சேவ் பண்ண சீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எக்ஷலுங்க, எக்ஷல் பவுட்ரு. நான் வந்து ட்ரீஸ்க்கு போகிறதுக்காக, செடிக்கு போகிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி முட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த முட்டையோட கழுவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி இது போல் ஃபைனாக எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி நான் பண்ணி ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும், அப்படியே இருக்குது, கிடவே இல்லை. இது எல்லாமே லாஸ்ட் இயர் என்னோடய செடியில் பூத்த பூவோட அந்த காஞ்ச பூ தான். அதில் இருக்க விதைகளை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவே நம்மளுக்கு வந்து திரும்பி ரீபார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு சாப்பிட்ற அந்த வீட்டில் சாப்பிட்ற அதே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதை நான் ட்ரை பண்ணது. ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கேயாவது கடைக்கு போகிறப்ப நல்லா இருந்துச்சு, பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து முடக்கத்தான் ஒன் டைம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். லாஸ்ட் சம்மருக்கு எனக்கு நல்லா வந்து முடக்கத்தான் வந்து நல்லா வளர்ந்து வந்துச்சு. ஸோ அதில் வந்து சீடை தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சீசனுக்கும் போடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து இது வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுங்க.
குட்டி குட்டியாக அழகாக மேரிகோல்டு சூப்பராக இருக்கும். அதோட சீட்ஸை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட், இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட் இயர் ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனோம், ஒரு யூனிவர்சிட்டிக்கு. அங்கே எங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்தாங்க, டொமேட்டோ சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்ஸ் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த வருஷம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சில சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம். ஒரு வாட்டி நாங்கள் பப்பாயா வாங்கிட்டு வந்தப்போ இந்த பப்பாயா சீட்ஸையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் போடுற ஐடியா இல்லை, கொஞ்சம் மோஸ்ட்லி நான் இந்த வாட்டி வந்து ஃப்ளவர் பிளான்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த எக்ஸ்போ போனோம் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியில் டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த டொமேட்டோ சீட்ஸை, அதுதான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு இதில் இருக்க இந்த இதை வந்து இதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லலாம். நீங்கள் எந்த பூ வாங்கினாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த மேரிகோல்ட்ஸ் டைப்பில் எது வாங்கினாலும் இதை போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் கலரில் ஒரு ஸ்டெம்ப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட சீடு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து மண்ணில் போட்டோன்னா அடுத்தது மறுபடியும் இது செடியாக வரும். ஒரு பூவில் அவ்வளோ ஒரு அந்த ஒரு மேரிகோல்ட் பூவில் அவ்வளோ சீட்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த செடியுமே குயிக்காக ஃபாஸ்ட்டாக வளரும். இது எல்லாமே நெக்ஸ்ட், இது வந்து மஷ்ரூம் பாக்ஸுங்க. நான் வந்து சீட்லிங் பண்ணுறதுக்காக நிறைய ஒவ்வொரு வாட்டி மஷ்ரூம் வாங்கும்போதும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து இது சாயில், நான் இந்த பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. நீங்கள் மண்ணில் போடுறீங்க அப்படின்னா இங்கே வெரைட்டியாக நிறைய வெரைட்டியில் சாயில் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து பாட்டிங் மிக்ஸ் பாட்டுக்காக உள்ளது, கிரவுண்டுக்குன்னு தனியாக இருக்கும். என் பையனுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் லீவ் விட்டுருந்ததுனால அவனையும் இந்த வேலையில் இழுத்து விட்டுட்டேன். அவன் வந்து மண் கொட்டுற வேலை அதெல்லாமே அவன்கிட்ட கொடுத்தாச்சு. அவனுமே நல்ல கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவனுமே டக் டக் டக்னு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணான். நானும் அவனும் சேர்ந்து குயிக்காக இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இந்த குட்டி குட்டி பேக்கெட் வந்து நான் ஒரு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு நல்ல ப்ரைஸில் கிடச்சதுனால இந்த வாட்டி இதில் ட்ரை பண்ணலாமே சீட்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் இயர்லாம் நான் வந்து குட்டி குட்டி நார்மல் பாட்லேயே நான் வந்து அந்த செடியை வச்சேன், அதுவுமே சூப்பராக வந்துச்சு. பட் இந்த டைம் இந்த ஸ்பெஷலாக பண்ணுறதுனால ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கா ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலாம். இது போல் நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் அதில் வந்து என்னென்ன சீடு அதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் எழுதி இது போல் வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி வாட்டர் வந்து இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 times பண்ணணும். இதே டைரெக்டாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 time, இல்லைனா எப்போல்லாம் சாயில் வந்து ட்ரையாக இருக்கோ அப்போல்லாம் போடணும். இது முடக்கத்தான் சீட் தாங்க நான் போடுறேன். இந்த முடக்கத்தான் வந்து ஐ மீன் பலூன் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு அது செடியிலேருந்து விதை போட்டு செடியிலேருந்து அப்புறம் கடைசியாக அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ வரைக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். இது போல் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டணும். ஸ்ப்ரே பண்ணால் 2 times பண்ணணும் ஒரு நாளைக்கு. நார்மலாக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து தண்ணி அதுக்கு ஊற்றணும். இப்போ நம்ம சீட்லிங் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன, செடி முளைக்க வேண்டியது தான் அடுத்தது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த செடி நல்லா க்ரோன் ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் நம்மளோட கார்டனுக்கு நிறைய நியூ என்ட்ரிஸும் வந்திருக்காங்க, அதையும் நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம். இப்போ இதை சன் படுற பார்ஷியலாக சன் படுற இடத்துல நம்ம இந்த பாக்ஸஸ்லாம் வச்சிடலாம். இந்த ஸ்டோன்ஸ் நான் வால்மார்ட்ல 90 cents வாங்கினேங்க. சரி நம்ம இன்டோர் பிளான்ட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, ஒன்று வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகாது, இன்னொன்று நிறைய பூச்சி வருது இல்லையா அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே அப்படின்னு. தேர்ட் வந்து ஆப்வியஸ்லி அது அழகாக இருக்கும் இன்டோரில் வைக்கிறதுனால. ஸோ இது எனக்கு நல்லா பார்க்கவுமே வச்சதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு என்னோடய இன்டோர் மணி பிளான்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரைஸுமே நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சாங்க. யார் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்ட சீட்லிங் எல்லாம் குட்டி குட்டியாக செடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அழகாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்துருமா நாளைக்கு வந்துருமான்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக ஒரு 3 weeks கழித்து தான் எனக்கு இந்த செடி எல்லாமே குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இதை பாருங்கள், ரெண்டு பேரும் இந்த வெல்கம் போர்ட் சைனில் இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஹைஃபை கொடுத்துட்ருக்க மாதிரியே இந்த ரெண்டு செடியும் இருக்குது பார்க்க. நம்ம பாட்டில் போட்டிருந்ததும் வந்துருச்சு. இவங்க தான் நான் சொன்ன நியூ என்ட்ரிஸ். நான் வால்மார்ட்டில் இந்த ரோஸ் பாட் வாங்கினேன். $5 ஒரு பாட், ஒவ்வொரு பாட் $5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு. பார்க்கவே ஆசையா இருந்துச்சு. இது ஒவ்வொரு வருஷமும் வரும். இது வந்து டேரா பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூ தான். இது எல்லாமே ஆனுவல் பிளான்ட்ஸ் தான்.
ஆனுவல் பிளான்ட்ஸ்னால் ஒவ்வொரு விண்டர் முடிஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அதுவே மறுபடியும் முளைக்க ஆரம்பித்து பூ பூக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு சீசனும் எல்லா வருஷமும் இருக்கும். இது அடுத்தது இப்போ என்ன, இப்போ அடுத்து நம்ம வந்து நம்மளோட பாட்ஸ் நம்மளோட குட்டி குட்டி செடியெல்லாம் ரீபாட் பண்ண வேண்டிதான். ஃபஸ்ட்டு நான் வந்து கிரவுண்ட் சாயில் தான் போட்டிருக்கேன், பாதி கிரவுண்ட் சாயில். அப்புறம் நம்ம இந்த செடியை இந்த இதை வந்து நம்ம அந்த வேறு டேமேஜ் ஆகாமல் இந்த செடியை அழகாக அந்த பாட்லேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டு அடுத்தது நான் பாட்டிங் மிக்ஸோ கிரவுண்ட் சாயில் பாட்டிங் மிக்ஸ் நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோட பாட்டுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்ரி இயர் வந்து வால்மார்ட்டில் இந்த $5 ரோஸ் பாட் வந்து கிடைக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இதை பாட்லேயும் வச்சுக்கலாம், டைரெக்டாக கிரவுண்ட்லேயும் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது ஆனுவல் பிளான்ட் அப்படிங்கிறனால ஒவ்வொரு விண்டர் முடிஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக, இதுவே நீங்கள் கிரவுண்டில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அடுத்தடுத்த வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும், பூ பூத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒன் டைம் வச்சாலே போதும், நம்ம வச்சு முடக்கத்தான் எல்லாமே அழகாக வந்து முளைச்சி வந்திருக்கு. இது வந்து பிளான்ட் ஃபீடருங்க. இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு கிரவுண்ட்லேயும் போட்டுக்கலாம், பாட்லேயும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிவிட்டு இது போல் நம்ம போட்டால் போதும், 1 or 2 months கழித்து தான் நம்ம திரும்பி கொடுக்கணும். அப்புறம் என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கால்சியம் தான், நேச்சுரல் கால்சியம் எக்ஸல் பவுட்ரை அழகாக எல்லாத்துலேயுமே தூவி விட்டுடலாம். நான் இந்த எக்ஸல் பவுட்ரை வந்து நான் ஒரு 3 weeks once நான் வந்து செடிகளுக்கு போடுவேன், நல்ல க்ரோத் கொடுக்குது. அதே சமயம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, அடுத்தது இந்த மண்ணோட செட் ஆகி ரெடியாக வேண்டிதான். இவங்கள பற்றி சொல்ல மறந்துட்டேனே, இவங்களும் நம்மளோட நியூ என்ட்ரி தான் இந்த ஸ்ப்ரிங்குக்கு. நான் காஸ்கோவில் $20 இந்த செம்பருத்தி பூ செடியை வாங்கினேன். இதில் வந்து ஒரு பாட்டில் 4 செடி வச்சுருந்தாங்க. இதில் பூக்கிற செம்பருத்தி பூவை சாமிக்கு வைக்கலாம், சாமிக்கு வச்சதுக்கப்புறம் அதை காய வைக்கலாம், காய வச்சதுக்கப்புறம் அதில் ஹைபிஸ்கஸ் டீ யூஸ் போடலாம், அடுத்து தலைக்கும் யூஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணி நான் இந்த வாட்டி செம்பருத்தி பூ வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை நான் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மல்டி கலர் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து நானும் மல்டி கலர்னோட எல்லோ ரெட் நிறைய வரும்னு நினச்சேன், பட் பேஸ் ஒரு கலரும் மேலே டாப் ஒரு ரெட் கலரும் இருக்கிறது தான் மல்டி கலர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி பாருங்கள். இவங்க தான் இந்த பிளேஸோட கூந்தல் அழகிங்க. அப்படியே இந்த மரம் அசைஞ்சு ஆடுறப்ப ஒரு பெண்ணோட கூந்தல் காற்றுல அசைகிற மாதிரியே இருக்கு இல்லையா, எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செடியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே வந்த மாதிரியே இந்த மலை தூவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலை தூரும் போது இந்த தண்ணியில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி இங்கே ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருந்தாங்க, அதையும் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்தது 1 by 1 ஒவ்வொருத்தராக வந்து பார்க்க வந்துட்டாங்க. இவங்க ரெட் பேர்டு, இதோட பேர் நார்தன் கார்டினல். நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசி சாப்பிட அடிக்கடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் கண்டென்ட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.